வணக்கம். குரல் 484, அதிகாரம் காலமறிதல். ஓர் ஊரில் ஏழை விவசாயி ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு சொந்தமாக நிலபுலன்கள் ஏதும் கிடையாது. ஆனால் விவசாயம் சோறு போடும் என்பதை உறுதியாக நம்பினார். அதனால் அவ்வூரில் வாழ்ந்த செல்வந்தர் ஒருவரிடம் சென்று நிலத்தை குத்தகைக்கு கேட்டார். ஆனால் அச்செல்வந்தரோ சில நிபந்தனைகளை விதித்து நிலத்தை குத்தகைக்கு கொடுத்தார். அதை பெற்றுக்கொண்ட விவசாயி நிலத்தில் உழவு வேலை செய்தார். செல்வந்தர் விவசாயின் உழைப்பை சுரண்டதிலேயே குறிக்கோளாக இருந்தார். ஆனால் ஏழை விவசாயியின் புத்திசாலித்தனத்தினாலும் நேர்மையினாலும் ஏமாறவில்லை. ஒரு நாள் செல்வந்தர் குத்தகைக்கு ஈடாக மண்ணிற்கு மேலே விளைபவை எனக்கென்றும் மண்ணிற்கு கீழே விளைபவை உனக்கென்றும் கட்டளையிட்டார். அதை ஏற்றுக்கொண்ட விவசாயி நிலக்கடலை பயிர் செய்தார். இதனால் செல்வந்தர் ஏமாற்றம் அடைந்தார். அடுத்த முறை விவசாயி எப்படியேனும் ஏமாற்றிவிட வேண்டும் நினைத்து இம்முறை நிலத்திற்கு கீழே விளைபவை எனக்கென்றும் நிலத்திற்கு மேலே விளைபவை உனக்கென்றும் கட்டளையிட்டார். அதை ஏற்றுக்கொண்ட விவசாயி ஆராய்ந்து நெற்பெயரை விளைச்சல் செய்தார். இதனால் விவசாயிக்கே லாபம் கிட்டியது. ஏமாற்றமடைந்த செல்வந்தர் வீடு திரும்பினார். அதனால் எக்காலத்தில் எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை அறிந்து செய்தால் உலகமே வேண்டுமென்றாலும் வென்று விடலாம். இதையே திருவள்ளுவர் ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தார் செய்யின் என்றார்.